ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெட்மி இன்டீரியோ கோயம்புத்தூரில் இருக்குங்க, அவங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த இன்டீரியோ ஒர்க்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களை பற்றின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா, டிவி நட்ஸ், கபட்ஸ், கிச்சன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிசைன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 230 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்டீரியர்ஸ் தாங்க நம்ம அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலரில், பிவிசி கலரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய வச்சிருக்காங்க அந்த மாதிரி, அதாவது கலர்ஸ்லையும் நிறைய இருக்குது. டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இவங்க பண்ணியிருக்க டிசைன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கிச்சன், வார்ட்ரோப், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜை யூனிட் பண்ணுறது அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ கிச்சன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 25,000லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, வித்தவுட் ஆக்சசரிஸ். ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம எந்தளவுக்கு சூஸ் பண்ணுறோமோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகுங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கலர்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பிவிஸ்லேயே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கலர்ஸில் தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அதே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்னென்ன மாதிரி அவங்க பண்ணிட்டுருக்காங்க கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க சேனலே அவங்க போஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதே நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய அப்டேட்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், கலர் ஃபேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, பெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை இவங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. வுட்டு விட பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 10 இயர்ஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி கூட கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. 25,000லேருந்து நீங்கள் வந்து கிச்சன்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது அக்சசரிஸ் இல்லாமல் 25,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம கிச்சன் தான் பார்த்துட்ருக்கோம், லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேபினட் ஒர்க்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த கலர்ட் பிவிசியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக் நமக்கு கிடைக்கும், ஒரு அழகான ஒரு லுக் அதில் கிடைக்கும். நமக்கு நார்மலாக அந்த உடன் ஃபினிஷ் அந்த மாதிரி மேட் ஃபினிஷில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபினிஷ் நமக்கு அதில் கிடைக்கும், ஒரு லுக் கிடைக்கும் அதில். ஆனால் இந்த பிவிசிலே கலரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ஃபினிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது நீங்கள் கஸ்டமைஸ் டிசைன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்டே சில டிசைன்ஸ் எல்லாம் கூட இருக்குது, அதை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கூட பண்ணலாம். வெறும் டிவி யூனிட் மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தாராளமாக பண்ணுவாங்க. இல்லை வார்ட்ரோப் மட்டும் தனியாக பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே செப்பரேட்ஸாக கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் இனி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நல்லா கைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் தாங்க. இதில் கம்ப்ளீட்டாக நமக்கு லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வார்ட்ரோப்ல கம்ப்ளீட்டாக நமக்கு அக்சசரிஸ் முதல் கொண்டு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கறது கூட பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போல இருக்கிற ஒரு கிச்சன் டிசைன் தாங்க. எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்க. ஒரு காம்பேக்ட் கிச்சனாக இருந்தால் கூட அதை எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ கிச்சன் சைஸ் வந்து இது நமக்கு பெருசு கிடையாது, டிசைன் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வரோம் அப்படின்றத பெருசு அப்படின்னு சொல்லி நமக்கு இதில் பார்க்கும்போதே தெரியுது. குட்டி கிச்சனாக இருந்தாலும் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக செஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து காம்பேக்ட் கிச்சன் தான் இருக்குது, சின்ன சைஸ் கிச்சன் தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம அழகாக அதில் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணலாம். அதெல்லாமே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதோட சாம்பிள்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது
இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் தாங்க. சோ இந்த மாதிரி ஓபன் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓபனான ஒரு பூஜா யூனிட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட உங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உடன் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. சோ நமக்கு மேட் ஃபினிஷ்லயும் கிடைக்கும், உடன் ஃபினிஷ்லயும் கிடைக்கும், இல்ல கலர்ல பிவிசில நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட அந்த மாதிரி ஃபினிஷ்ல கூட கிடைக்குதுங்க. நிறைய மாடல்ஸ் வச்சிருக்காங்க. சோ உங்களோட கஸ்டமைஸ் டிசைன்ஸ் இருக்கு அப்படின்னா கூட அவங்க பண்ணுவாங்க. டிவி யூனிட், பூஜா யூனிட், கிச்சன், வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போ நீங்க வந்து பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் தாங்க. வார்ட்ரோப் கூட பாத்தீங்கன்னா நமக்கு கலர்லயும் கிடைக்கும், இந்த மாதிரி உடன் ஃபினிஷ்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கூட இருக்க. கம்ப்ளீட் லாஃப் கவர் பண்றது அப்படின்னா கூட பண்ணலாம், இல்ல உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் பண்றது அப்படின்னா கூட பண்ணலாம், இல்லைன்னா வந்து வெறும் வாட்ரூப் மட்டும் போதும், எனக்கு லாஃப் கவர் பண்ண வேணாம், வெறும் வாட்ரூப் மட்டும் போதும் அப்படின்னா கூட அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நீங்க பாக்குறது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடல் கிச்சன் தாங்க. அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நிறைய மாடல் கிச்சன்ஸ் இவங்க கிட்ட இருக்குங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிச்சனோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அவங்ககிட்ட ஒரு ஐடியா கேட்டோம் அப்படின்னா அவங்களும் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எந்தெந்த மாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்றது அப்படின்னு கூட அவங்க வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அக்சசரிஸ் ஃபிட் பண்றது அப்படின்னு கூட நமக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்க கிச்சனை எப்படி மாத்தலாம் அப்படின்ட்டு அவங்களே கண்டிப்பா ஒரு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ இந்த கிச்சன் எப்படி இருக்கு, அதில் எப்படி வந்து அக்சசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க பாருங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வார்ட்ரோப் பாருங்கள், நமக்கு ஒரு டார்க் ஷேடில் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லா கலர்ஸ்லையுமே பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடனிலேயே பார்க்குறீங்க அப்படின்னா உடன் ஃபினிஷில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பிவிசியே அந்த உடன் ஃபினிஷில் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் உட்டை விட வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் நல்ல லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கலர்ட் பிவிசிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் கூட அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்ககிட்டயும் ஓன் டிசைன் கூட வச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகாது, பெண்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. 230 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. Thank you.
இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிச்சன் கூட பார்த்தீங்கன்னா கலர்ட் பிவிசி தாங்க கொடுத்துருக்காங்க. ரெட் வித் ஒயிட் காம்போவில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ கிச்சனில் பொருட்கள் எல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ட்ராலிஸ்லாம் வந்து நம்ம திங்ஸ் வந்து ஃபில் பண்ணால் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். அதோட ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் காம்போவில் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் கலர் வந்து மிக்ஸ் மேட்ச் ஆனால் எந்த மாதிரி இருக்கும், திங்ஸ் வச்சா எப்படி இருக்கும், இந்த சைஸில் உங்களோட கிச்சன் இருக்குது அப்படின்னா நமக்கு கிச்சனுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் ரெட்மி இன்டீரியோ கோயம்புத்தூரில் அவங்க செஞ்சுட்டு இருக்கிற இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்த்தோங்க. அதாவது கிச்சன், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள், அதுக்கப்புறம் வார்ட்ரோப், பூஜை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றின இன்னும் டீட்டெயில்டு அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ரெட்மி இன்டீரியோட யூடியூப் சேனல் கூட இருக்குது, அதே நீங்கள் பாருங்கள். அப்டேட்ஸ் எல்லாமே அதிலேயே கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட ஷாப் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.